எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி அனிதா புஷ்பவனம் குப்புசாமி யூடியூப் சேனலில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கு இந்த பதிவில் சியா சீட்ஸ் தரும் நன்மைகள் பற்றி பார்க்க போகிறோம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது. அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். சியா சீட்ஸ் நன்மைகள் பற்றி சொல்லுங்க அப்படின்னு சிலர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. பெரும்பாலும் சியா சீட்ஸை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. தெரியாதவர்கள் கூட நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, அவர்கள் கேட்டுக்கொண்ட காரணத்தினால இந்த பதிவை தர்றேன். சியா சீட்ஸ் என்பது பார்த்தீங்கன்னா கடுகை விட சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு வகையான விதைகள். அது கருப்பு, பெரும்பாலும் கருப்பு நிறத்தில் இருக்கும், அங்கங்கே பார்த்தீங்கன்னா வெள்ளை நிறத்தில் கூட இருக்கும். இது எந்த தாவரத்திலிருந்து விளைகிறது அப்படின்னு பார்த்தோம்னா சால்வியா ஹிஸ்பானிகா அப்படின்ற பொட்டானிக்கல் நேம் இருக்கக்கூடிய தாவரத்திலிருந்து விளைகிறது. பெரும்பாலும் இது மேலை நாடுகளில் தான் அதிகமாக பயன்படுத்திக்கிட்டு வந்தாங்க. ஆஸ்டெக்ஸ், மாயன் என்கின்ற பழங்குடியினர் கேள்விப்பட்டிருப்பீங்க. மாயனை பற்றி நிறைய பேருக்கு தெரியும். ஆஸ்டெக்ஸ் அப்படின்ற பழங்குடியினர் கூட இருந்தாங்க. இந்த இரண்டு பழங்குடியினரும் பார்த்திங்கன்னா அதிகமாக இந்த சியா விதைகளை பயன்படுத்தி இருக்கிறார்கள். எப்போ அவங்க வாழ்ந்த காலம் எப்போ இருக்குது, எவ்வளோ பின்னுக்கு போய் நம்ம பார்க்கணும். அந்த காலத்திலேயே இந்த சியா விதைகளின் பயன்களை தெரிந்து கொண்டு அவர்கள் அதை அதிகமாக பயன்படுத்தி இருக்கிறார்கள். பழங்குடியினர் மாயன்கள் இந்த சியா விதைக்கு வைத்த பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் அப்படின்னு. சக்தினா சாதாரண சக்தி கிடையாது, அதாவது சக்தியெல்லாம் ஒருங்கிணைந்து இருக்கக்கூடிய இடம் இந்த சியா பிளான்ட்டில் இருக்குது, சியா விதைகளில் இருக்குது. இந்த சியா விதைகள் சின்னதாக இருக்கே, இதில் என்ன அப்படி பெருசாக இருக்க போகுது அப்படின்னு ஏமாந்துடாதீங்க. இந்த சியா விதை அனைத்து விதமான நோய்களுக்கும் ஒரு அருமருந்தாக இருக்குது. இந்த சியா சீட்ஸை பற்றி இன்னும் சொல்லணுன்னா இதனுடைய அருமை பெருமைகளை தெரிந்தவர்கள் அந்த காலத்தில் வாழ்ந்த பழங்குடியினர்கள் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, யாராவது நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இந்த சியா சீட்ஸை கொண்டு போய் கொடுப்பாங்களாம். நேரில் பார்க்க போகிறாங்க, அவங்க ரொம்ப நல்லா வாழணும், நல்லவர் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா கொண்டு போயிட்டு சியா சீட்ஸை அவர்களுக்கு சாப்பிட்றதுக்கு கொடுப்பாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா தங்களுடைய குருமார்களுக்கே இந்த சியா சீட்ஸை கொண்டு போய் பரிசாக தந்திருக்கிறார்கள். அது தவிர இறைவனுக்கே சியா சீட்ஸை படைத்திருக்கிறார்கள். நம்ம எப்போவுமே பார்த்தீங்கன்னா நல்ல பொருள்களை எல்லாம் இறைவனுக்கு படைக்கணும், நைவேத்தியமாக கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா. அப்படி பார்க்கும் பொழுது இந்த சியா சீட்ஸில் இருக்கக்கூடிய நன்மை கருதி இறைவனுக்கு முதலில் படைக்கலாம்னு அப்படின்னு பழங்குடியினர் வந்து படைத்திருக்கிறார்கள். அவ்வளவு பவர் ஆஃப் பேங்க்குன்னே வச்சுக்கலாம். இந்த சியா சீட்ஸ் யாரெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே பயன்படுத்தணும். அது பயன்படுத்துகிறவங்களுக்கு தான் தெரியும் அதில் என்ன நன்மைகள் இருக்குன்னு. அது பயன்படுத்தின பின்னாடி தங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன நடந்திருக்கு அப்படின்றது புரியும். உடலில் மட்டும் கிடையாது, சருமத்திற்கு, கண்களுக்கு, தலைமுடிக்கு, ஆரோக்கியத்திற்கு, எல்லாவற்றிற்குமே இந்த சியா சீட்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லது. இதை பற்றி சொல்லும்போது நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் பார்த்தீங்களா. காரணம் என்னென்னா அதை நான் பயன்படுத்திட்டு வர்றேன் சமீப காலமாக. அதில் அதை பற்றி படிக்கும் பொழுது இவ்வளவு நன்மைகளா அப்படின்னு தெரிஞ்ச பின்னாடி ரொம்ப வியந்து போயிட்டேன்.
ஒரு மனிதனுடைய உடல் சீராக இயங்க வேண்டுமென்றால் பல சத்துகள் தேவைப்படுது. அந்த பல சத்துகளுமே பார்த்திங்கன்னா இந்த சியா சீட்ஸில் இருக்குது. புரோட்டீன், ஃபைபர், மல்டி விட்டமின்ஸ், ஃபேட்டி ஆசிட்ஸ், கால்சியம், மேக்னீஷ், மெக்னீஷியம், நியாசின், அயன், இது எல்லாம் ஒரு மனிதனுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு எவ்வளவு தேவையோ அது அத்தனையுமே தரக்கூடியது இந்த சியா சீட்ஸ். இது அத்தனையுமே தரக்கூடியது 28 கிராம் சியா சீட்ஸ். 28 கிராம்ன்றது பார்த்தீங்கன்னா 2 டேபிள்ஸ்பூன். தினமுமே 28 கிராம் சியா சீட்ஸ் யார் எடுத்துக்கிட்டு வர்றாங்களோ அவங்க உடல் ஆரோக்கியத்திற்கு எந்த பங்கமும் வராதுன்னே சொல்லலாம். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா கேலரிஸ் இருக்குது. கேலரிஸ் இருந்தால் இது உடம்பு போடுமே அப்படின்னு நினைப்பீங்க, கிடையாது. இந்த கேலரி பார்த்திங்கன்னா நல்ல கேலரி, உடம்பு போடாத கேலரி இருக்குது, புரோட்டீன் இருக்குது, ஹை ஃபைபர் கண்டென்ட். ஒரு மனிதனுடைய உடல் இயக்கத்திற்கு முக்கியமாக கருதக்கூடியது ஃபைபர். அந்த ஃபைபர் தான் என்ன பண்ணுதுன்னா நமக்கு நாம் சாப்பிடக்கூடிய உணவுகளில் இருக்கக்கூடிய சத்துக்களை எல்லாம் உறிந்து நம் உடலுக்குள்ளே தங்க வைக்குது. வேண்டாத கழிவுகளை எல்லாம் வெளிப்படுத்தி நல்லவற்றையெல்லாம் நம்ம உடம்புக்குள்ளே தங்க வைக்குது. இதில் நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கீங்க, நான் எவ்வளோ சாப்பிட்றேன், சத்தான பொருள் சாப்பிட்றேன், ஜூஸாக குடிக்கிறேன், பழங்களெல்லாம் நிறையா சாப்பிட்றேன், காய்கறிகளாக திங்கிறேன், இருந்தால் கூட என் உடம்புல சத்தே இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்னு பேசிப்போம் நிறைய பேர். அதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபைபர் இல்லாமல் இருக்கும் உடம்புல. ஃபைபர் இருந்தால் தானே நல்ல சத்துக்களை எல்லாம் உறிஞ்சு உடம்புக்குள்ளற வச்சுக்கும். இல்லாத காரணத்தினால எல்லாமே எப்படி மற்ற கழிவுகள் எல்லாம் போகுதோ அந்த கழிவுகளோடு சேர்ந்து இந்த சத்து நிறைந்த பொருள்கள் அத்தனையுமே வெளியில் போயிட்டுருக்கும். மல்டி விட்டமின்ஸ், புரோட்டீன், என்னென்ன தேவையோ அத்தனையுமே வெளியில் போய்கிட்டே இருக்கும். அப்புறம் எங்கேருந்து இவங்களுக்கு சக்தி வரும்? சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் இந்த ஓட்டப்பானையில் போடுற மாதிரி தான் போய்கிட்டே இருக்கும் வெளியில். அதனால் நல்ல ஃபைபர் கண்டென்ட் வேணும்னா இந்த சியா சீட்ஸ் எடுக்கலாம். இதை எடுத்துக்கொள்வதனால பார்த்திங்கன்னா ஹை பிபி இருக்கு இல்லையா, அது கண்ட்ரோலுக்குள்ளே வரும், ஹை கொலஸ்ட்ரால் கண்ட்ரோலுக்குள்ளே வரும், கண் பார்வை சீராக இருக்கும், முடி நல்லா வளரும், ஷைனியாக இருக்கும், வேண்டாத கொழுப்புகளை கரைத்து வெளியே தள்ளும், கேன்சர் வரவே வராது. கேன்சர் நோய் உள்ளவர்கள் கூட இந்த சியா சீட்ஸை எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுடைய கேன்சர் ஸ்டேஜ் எந்த நிலைமையில் இருக்கோ அந்த நிலைமையிலேருந்து இம்ப்ரூவ்மெண்ட் தான் கிடைக்கும், அடுத்த ஸ்டேஜுக்கு போகாது. அதனால் சியா சீட்ஸை எடுத்துக்கொள்ளலாம். உடல் எடையை குறைக்க உதவும், எலும்புகளை வலுவாக்கும், ஹார்ட் டிசீஸ் வரவே வராது. ஹார்ட் டிசீஸ் இருக்கிறவங்க சியா சீட்ஸ் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது இன்ஃப்ளமேட்டரி பவல் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அது பார்த்திங்கன்னா அடிவயிறு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும், அவங்களுக்கு அடிக்கடி பார்த்திங்கன்னா மோஷன் போய்கிட்டே இருக்கும், அது எல்லாம் கண்ட்ரோலுக்குள்ளார வரும். இதை க்ரானிக் இன்ஃப்ளமேஷன் கூட சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறையா இருக்குது. குறிப்பாக இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா இந்த ஒமேகா 3 அதிகமாக எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க. அதிலும் குறிப்பாக 40 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய பெண்கள் ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறையா எடுத்துக்கணும், ஒமேகா 3 நிறையா எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லாம் சேர்த்துக்கிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஏற்படும் இல்லையா, அந்த மெனோபாஸ் டைம்லலாம் ஒரு நல்ல ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். அதற்கடுத்தது ரொம்ப முக்கியமானது, இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய பொருள்களை நம்ம உண்டோன்னா நம்ம பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரிலாக்ஸேஷன் ஃபீல் பண்ணுவோம், அது வரைக்கும் ரொம்ப மந்தமாக இருக்கிற மாதிரி தோணும். க்ரீன் டீ, ப்ளூ டீ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறது. அதனால தான் அது எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரிலாக்ஸேஷன் நமக்கு கிடைக்கிது. ஏதோ ஒரு நச்சு பொருள் நம்ம உடம்புலேருந்து கழிந்தது போன்ற ஒரு உணர்வு ஏற்படும். இது தொடர்ந்து க்ரீன் டீ எடுத்தவங்களுக்கு தான் தெரியும். நான் எல்லாம் எடுக்கும்பொழுது ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவேன். டென்ஷன்லாம் இருந்ததுன்னு பாருங்களேன், நீங்கள் க்ரீன் டீ எடுத்து பாருங்கள், இந்த சியா சீட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சியா சீட்ஸை நம்ம viha.online கொடுக்கறதுலேருந்தே நான் பார்த்திங்கன்னா சமீப காலமாக தொடர்ந்து எடுத்துக்கிட்டு வரேன். நல்ல ஒரு முன்னேற்றத்தை என்னுடைய உடம்பில் உணர்ற சுறுசுறுப்பாக இருக்கேன். நம்ம viha.online சமீப காலமாக நான் பார்த்திங்கன்னா இந்த சிறுதானியங்களுக்கு, பாரம்பரிய அரிசி வகைகளுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நல்ல நல்ல பொருள்களாக பார்த்து பதிவேற்றம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எங்களுடைய பொருள்கள் விஹா ஆன்லைன் ஷாப்பில் கிடைக்கும். கூகுளில் போயிட்டு www.vihaviha.online டெக்ஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் ஊர்லேயும் உங்கள் நாட்டிலையும் எங்களுடைய பொருள்களுக்கான கிளைகள் எங்கேயுமே கிடையாது. நேரில் பார்த்து வாங்கணும்னா விஹா ஷாப்புக்கு வாங்க, சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்குது. சரி,
இந்த சியா சீட்ஸை நாங்கள் எப்படி பயன்படுத்தணும், எப்படி சாப்பிடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சலாதில் சாப்பிடலாம், சூப்ஸில் சேர்த்துக்கலாம், ஜூஸஸில் சேர்த்துக்கலாம். சரி, இதை தவிர்த்து வேறு எதில் எல்லாம் சேர்த்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெறும் சியா சீட்ஸ் கூட நீங்கள் கொஞ்சம் ஊற வச்சு அப்படியே கூட சாப்பிடலாம். இப்போ இதில் ஒரு சிலருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், இந்த துளசி விதை இருக்கு இல்லையா, திருநீற்று பச்சை இலை, அதுவும் ஒரு துளசி வகை தான். நிறைய பேர் அது கொஞ்சம் குழப்பம் அடைஞ்சிருக்காங்க. திருநீற்று பச்சிலையிலேருந்து வரக்கூடியது பார்த்திங்கன்னா சப்ஜா விதைகள். அந்த சப்ஜா விதையும் இந்த சியா சீட்ஸும் ஒன்று தானா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. இரண்டும் ஒன்று கிடையாது, சப்ஜா விதை வேறு. அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் சர்பத்தில் சின்ன வயசுலேருந்தே நீங்கள் பார்த்துருப்பீங்க, சர்பத்தில் போட்டு கொடுப்பாங்க, அது வழ வழன்னு இருக்கும் சாப்பிட, அதுவும் ரொம்ப நல்லது உடம்புக்கு. இந்த சியா சீட்ஸ் வந்து வேறு, பார்க்க ஆனால் ஒன்றா இருக்கும். சப்ஜா விதைகள் நல்ல கருகருகருன்னு இருக்கும், ஆனால் இந்த சியா விதைகள் வெள்ளையும் கருப்புமாக இருக்கும். அதனால் குழப்பிக்க வேண்டாம். இந்த சியா சீட்ஸை நீங்கள் எப்படி சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி சாப்பிடலாம். சரி, இப்போ இன்னொரு கேள்வி எழுதலாம், ஆண்கள் சாப்பிடலாமா, பெண்கள் சாப்பிடலாமா, வயதானவர்கள் சாப்பிடலாமா, சிறு குழந்தை சாப்பிடலாமா, எல்லாருமே சாப்பிடலாமா, சைடு எஃபெக்ட்ஸ் ஏதாவது இருக்குமா அப்படின்னு கேட்பீங்க. எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது, ஆண்களும் சாப்பிடலாம், பெண்களும் சாப்பிடலாம், வயதானவர்களும் சாப்பிடலாம், சின்ன குழந்தையும் சாப்பிடலாம். அதை சாப்பிட தெரிந்த குழந்தை கொடுக்கணும், அதுக்கு நீங்கள் கொண்டு போயிட்டு 3 மாத குழந்தைக்கு சியா சீட்ஸ் இப்போவே நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்காதீங்க. அதை வந்து கொஞ்சம் வளர்ந்து கடித்து சாப்பிட்ற அளவுக்கு ஒரு பக்குவம் வந்த குழந்தைங்களுக்கு கொடுங்க. அப்படி இல்லையா, அரைத்து அந்த ஒரு 8 மாதம் 1 வயசு குழந்தையிலேருந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கொடுக்காதீங்க. இப்போது நல்ல வளர்ந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் கொடுக்கலாம். ஆண்கள் பெண்களுக்கு பொதுவாகவே 25 கிராம் எடுத்துக்கிட்டாலே போதும், தேவையான அனைத்து எனர்ஜியும் அதில் கிடைக்கும். ஆண்கள் எடுத்துக்கொள்ளணும்னு நினச்சா 28 கிராம் எடுத்துக்கோங்க, இல்லை பெண்களும் 28 கிராம் எடுத்துக்கலாம். 28 கிராம்ன்றது பார்த்தீங்கன்னா டேபிள் ஸ்பூனில் அளந்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் வரும். சரி, இந்த பதிவில் சியா சீட்ஸ் பற்றி நிறைய தகவல்கள் நீங்கள் இன்றைக்கி தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்த பதிவில் வேறு ஒரு நல்ல தலைப்போடு உங்களெல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.